ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரோஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கு முடக்கத்தான் கீரையை பற்றி, அதன் பயன்களும், எவ்வாறு நாங்கள் அதை உணவில் சேர்த்து கொள்ளலாம் என்பதையும் பற்றி பார்ப்போம். முடக்கத்தான் ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு கீரை. எல்லா கீரைகள்லையும் எல்லா நல்ல பயன்களும் இருக்குது. பட் முடக்கத்தான் வந்து நிறைய வலிகள், உடம்பு வலி, மூட்டு கை கால் வலிகளுக்கு இதை நிறைய பயன்படுத்துவாங்க. இந்த கீரையை வந்து மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை உங்களோட உணவில் சேர்த்து கொள்ளலாம். நீங்கள் மற்ற கீரைகளோட சேர்த்து இதை சமைத்தும் சாப்பிடலாம். இதை சுப் செய்வாங்க, ரசம் செய்து கொடுப்பாங்க, முடக்கத்தானியில் மற்ற இலைகளை சேர்த்து இலை கஞ்சி வைப்பாங்க. இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான டிஷ் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இது வந்து சின்னாக்கள் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. ஏனென்றால் இந்த கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை. அதை நீங்கள் வித்தியாசமான முறையில் செய்து கொடுத்தா அந்த கசப்பு தன்மை போயிடும். சிறுவர்களும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த கீரையை பாருங்கள், முடக்கத்தான். இதில் வேற ஒரு பூக்கண்டும் நான் வச்சிருக்கிறேன், அதுவும் சேர்ந்து வந்திருக்குது. ரெண்டும் மிக்ஸ் ஆகி பாருங்கள், நிறைய முடக்கத்தான் இருக்குது. இதை ஒவ்வொருவரும் கட்டாயம் வீடுகளில் வளருங்க. இது வயதானாக்களுக்கு நிறைய, இது ரொம்ப ஒரு உதவியான ஒரு பயனுள்ள கீரை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது இது. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி செய்யலாம்னு. ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு கீரை பாருங்க. இப்போ முடக்கத்தான் வரக்கி நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். நல்லெண்ணெய் அப்படி அல்லது நீங்கள் பட்டர் சிறிதளவும் போட்டுக்கொள்ளலாம். பட் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டு வதக்கி கொள்ளுங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ கெட்டியா வெங்காயம் வதங்கிடும். நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே, வெங்காயம் வதங்கிட்டது பாருங்க, கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துட்டது. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் முடக்கத்தான கழுவி வெட்டி வச்சிருக்கிறேன். முடக்கத்தான கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி கொள்ளுங்க பாருங்க. அதில் உள்ள அந்த தண்டுகளை சேர்த்துக்கொள்ளாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கீரையை மட்டும் நீங்கள் சுத்தம் செய்து எடுத்து கழுவி வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்குள்ளே முடக்கத்தானே போட்டு கொஞ்சம் புரட்டிக்கொள்ளுங்க. முடக்கத்தாண்ட நிறைய பேர் இப்போ நாங்களும் ரசம் வைக்கிறது, சுண்டல் செய்கிறது. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வர உண்டு இது. லைட்டாக மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க பாருங்க, முடக்கத்தான் வதங்கிட்டது. ஒரு 2-3 மினிட்ஸ் எண்ணெயில் வதங்க விட்டீங்கன்னா காணும் பாருங்க. இப்போ இல்லை, நான் 2 முட்டை பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பீட் பண்ண முட்டையை அதுக்குள்ளே ஊற்றிக்கொள்ளுங்க. இது ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் முடக்கத்தானில் உப்பு சேர்த்துருக்கிறேன், அதால் நான் முட்டைக்கு போடலை. ஓகே, முடக்கத்தான் வர ரெடி ஆயிட்டு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. உடம்புக்கும் நல்லது. நிறைய பேர் முடக்கத்தான் சாப்பிட விருப்பம் இல்லை.
கசக்குமென்று சொல்லி. பட் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப யம்மியாக இருக்கும். இது சின்னாக்களும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. Thank you.